ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவும் ரெண்டு முட்டையும் சேர்த்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான மெத்தட்ல இன்னைக்கு ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சைடிஷ் தனியாக ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்லை இதை குழந்தைங்களுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்ல கூட வச்சு அனுப்பலாம் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவில் ஒரு கப்பால் இட்லி மாவு எடுக்கிறோன்னா அதுக்கு ரெண்டு முட்டைன்றது சரியான அளவில் இருக்கும் இப்போ ரெண்டு முட்டையை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிருக்கேன் இருக்கேன் இது கூட கால் ஸ்பூன் மிளகுத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே இட்லி மாவுல உப்பு இருக்கும் இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்துருக்கோம் இப்போ இதை நல்லா அடிச்சு விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா அடிச்சு விட்டுட்டு இது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த இட்லி மாவை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மாவு கூட நீங்க முட்டையை சேர்த்து செய்யும் போது இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா மதியம் வரைக்கும் நீங்க வச்சிருந்தாலுமே வந்து காஞ்சி போன மாதிரி ஆகாது நல்லா சாஃப்டா இருக்கும் அதே மாதிரி அந்த முட்டையோட கவுச்சஸ்மல்லும் வராது இப்போ மாவு ரெடி ஆயிடுத்து தோசை தவாவில் நார்மலாக நம்ம தோசை ஊத்துற மாதிரியே ஊற்றி எடுத்துக்கோங்க இது நம்ம தோசை மாவு மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு ஆம்லெட் மாதிரியே இருக்கும் அவ்வளோ சாஃப்டா இருக்குங்க இந்த மாவு குழந்தைங்களுக்கு நம்ம இட்லியோ தோசையோ லஞ்ச் பாக்ஸ்ல வச்சு அப்படிச்சோம்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க அதுவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபியா இருக்கும் அப்புறம் இதை அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க இப்போ ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரியே நம்ம மீதி இருக்கிற மாவையும் ஊத்தி எடுத்துக்கலாம் இதில் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மூணு தோசைக்கு வருங்க நல்ல பெரிய சைஸ் தோசை ஒரு மூணு தோசை வரும் இப்போ மாவும் இந்த மாதிரி ஊற்றி அடிச்சாச்சு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் ஒரு பீஸா கட்டரோ அல்லது கத்தியோ வச்சுட்டு நீள நீளமாக கட் பண்ணுறது கட் பண்ணி எடுத்துக்கோங்க அல்லது உங்களுக்கு குட்டி குட்டியாக வேணும்னா கத்திரிக்கொழ வச்சு நல்லா பொடி பொடியாகவும் கட் பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு நூடுல்ஸ் டைப்லேயே இருக்கும் கிட்டத்தட்ட இது வந்து நம்ம தோசை மாதிரியே இருக்காதுங்க உங்களுக்கு நூடுல்ஸ் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் அந்த டேஸ்ட் ஏன்னா நம்ம மாவோட முட்டையை சேர்த்ததுனால அந்த மாவு பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்ட்டா இருக்கும் இப்போ இந்த மாதிரியே நான் எல்லா மாவும் கட் பண்ணி எடுக்க போறேன் இந்த மாதிரி தோசையை ரோல் பண்ணிட்டு கட் பண்ணாலும் உங்களுக்கு அந்த மாதிரி நிலநிலமா வந்துடும் இதை நம்ம ரெண்டு விதமா பண்ணி கொடுக்கலாம் சோயா சாஸ்லாம் சேர்த்து கொடை மிளகாய்லாம் சேர்த்தும் செஞ்சு கொடுக்கலாம் அல்லது நார்மலாக நம்ம சில்லி பரோட்டாலாம் ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா வெங்காயம் தக்காளி மசாலா சேர்த்து அந்த மாதிரி பண்ணி கொடுக்கறதுனால பண்ணி கொடுக்கலாம் இது ரெண்டு விதமாக செஞ்சாலுமே ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு சே சேர்த்து வதக்கிட்டு நல்ல பெரிய தக்காளி பழமும் ஒரு தக்காளி பழத்தை நல்ல பொடியாக கட் பண்ணிருக்கேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் தக்காளி பழமாதான் ரெண்டு பழம் சேர்த்துக்கங்க ஏன்னா இதுக்கு வந்து இந்த புளிப்பு டேஸ்ட் மட்டும்தான் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம மசாலா தூள் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்போ இது வரைக்கும் நம்ம மஞ்சள் தூள் சேர்க்கல அதனால ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன் இந்த கரம் மசாலாவுக்கு பதிலாக நீங்கள் மட்டன் மசாலா அல்லது சிக்கன் மசாலா வச்சுருந்தீங்கன்னா கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலா நல்லா வதங்கி வரணும் இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க இந்த டைமில் கருவேப்பிலை சேர்க்கும்போது இதுக்கு வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் தண்ணி தெளிச்சுட்டு கலந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தோசையை போட்டு கலக்கும் போது தான் இந்த மசாலாலாம் தோசையில் நல்லா ஒட்டி பிடிக்கும் இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தோசையை சேர்த்துட்டு நல்லா கலந்து இறக்கணும்னா சுட சுட நம்மளோட தோசை நூடுல்ஸ் ரெடிங்க இதை நீங்கள் நூடுல்ஸ் மாதிரியே இருக்கும் குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும் விரும்பி சாப்பிடுவாங்க இது நமக்கும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் இருக்கும் சைடிஷ் செய்யணும்னு செய்யணுன்னு அவசியம் இல்லை பசங்களுக்கு என்ன டிஃபன் செய்கிறது நம்ம குழம்பி போயிருக்கிறப்ப முட்டையும் தோசமாகவும் இருந்தா போதும் சட்டுன்னு இந்த டிஃபன் பண்ணி கொடுத்துடலாம் இதை ஸ்கூலுக்கு மட்டும் நான் காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ அல்லது ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு டிஃபன் ஆவோ நீங்க கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க விட்டாச்சு சுட சுட நம்மளோட தோசா நூடுல்ஸ் ரெடி இது நீங்க சூடா சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் ஒரு ஒரு நாலஞ்சு மணி நேரம் கழிச்சு கூட இந்த தோசை பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டாவே இருக்கும் கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்